ஹாய் பிரீத்தி, கையில் என்ன வச்சிருக்க? ஹாய் ஐஷு, ஹாட் ஐஷு. ஆனா நீ உண்மையான ஹார்ட் பாத்திருக்கியா பிரீத்தி? பாத்திருக்கேன் ஐஷு, பயாலஜி லேப்ல பாத்திருக்கேன். உண்மையான ஹார்ட்டுக்கும் இந்த ஹார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை பிரீத்தி. ஆமாம் ஐஷு, இந்த ஹார்ட் ஷேப்பு எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஹார்ட் தான் நம்ம சரீரத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம ஒரு சாங் கேட்கலாமா? ஆனா நம்ம ஹார்ட்டை நம்மளால பார்க்க முடியாது பிரீத்தி. பார்க்க மட்டுமா முடியாது, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், நம்ம ஹார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பிரீத்தி. நம்ம கூட வெளி தோற்றத்தை தான் பாக்குறோம், ஆனா ஏச பாக்குதான் நம்ம ஹார்ட்ல என்னென்ன நினைக்கிறோம்னு தெரியும். ஆமா, கரெக்ட் தான். இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? ஓகே ஐஷு. பிரீத்தி, இதுல மூணு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, அது எந்த பாக்ஸ்ல நீ கண்டுபிடி பாக்கலாம்? இந்த பெரிய பாக்ஸா தான் இருக்கும் ஐஷு. அப்படியா, சரி ஓபன் பண்ணு. என்ன இஷ்யூ, இதுல ஒண்ணுமே இல்லை. சரி, அப்போ இந்த ரெண்டு பாக்ஸ்ல எந்த பாக்ஸ்ல சாக்லேட் இருக்கும்? இல்ல இல்ல, கரெக்டா அந்த கலர்ஃபுல்லான பாக்ஸ்ல தான் இருக்கும் ஐஷ்யூ. அப்படியா, சரி இதையும் நீயே ஓபன் பண்ணு. என்ன இஷ்யூ, இதுலயே எதுமே இல்லை. ஆமா பிரீத்தி, இதுலயும் இல்லை. சரி, இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாரு. இதுல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் பார். ஆமா ஐஷு, இதுல தான் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு ஐஷு. ஆமா, நீ என்ன பண்ண, அந்த பெரிய பாக்ஸ்ல தான் சாக்லேட் இருக்கும்னு நினைச்ச, ஆனா பாத்தியா இந்த சாதாரண பாக்ஸ்ல தான் சாக்லேட் இருந்துச்சு. நான் கூட அந்த பாக்ஸை பார்த்தோனே அது பேப்பர்ல தான் சுத்தி இருந்தது, சின்னதா வேற இருந்தது, அதுல இருக்காதுன்னு தான் நான் நினைச்சேன். நான் வெளி தோற்றத்தை பார்த்து அது அப்படி நினைச்சிட்டேன் ஐஷு. ஆமா, மனுஷங்க எல்லாருமே வெளி தோற்றத்தை பார்த்துதான் இது இப்படி இருக்குமா, இதுலதான் நிறைய சாக்லேட் இருக்கும்ன்ட்டு தப்பா கணக்கு பண்றாங்க. ஆனா ஏசப்பா மட்டும்தான் நம்ம இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பைபிள் ஸ்டோரி கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், இந்த வாரத்துக்கான பைபிள் ஸ்டோரியை கேட்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரத்துக்கு நம்ம எபிசோடு என்ன பார்த்துட்டு வரோம், இருதயத்தை குறித்து தான் பார்த்துட்டு வரோம். இந்த இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுனால தான் இப்போது அதை பற்றி தான் நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சவுல் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜாவாக இருந்தார். ஆனால் சவுல் இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜாவாக இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமாகிடுச்சு. ஏன் இந்த சவுல் கீழ்ப்படியில, நான் சூஸ் பண்ணேன் ஆனால் இவன் எப்படி இருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். அது மட்டும் இல்லை, சாமுவேல் தீர்க்கதரிசி தானே சவுல்
அபிஷேகம் பண்ணாரு. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார், என்ன ஆண்டவரே இந்த சவுல் இப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டானே, ஒரு ராஜாவா இருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத, எவ்வளவு நாள் தான் நீ சவுலுக்காக துக்கம் கொண்டாடிட்டே இருப்ப, நீ என்ன பண்ணு, பெத்லகேம் என்ற ஊருக்கு போ, அங்க ஈசா என்ற ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த காளைய பலியிட வந்தேன் அப்படின்னு சொல்லு, நான் அங்க செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு. அதன்படியே என்ன பண்றாரு, ஆனா சாமுவேலுக்கு கொஞ்சம் பயம், சவுலுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா வெட்டி போட்டுருவாரு, ஏன்னா சவுல் வந்து அந்த தேசத்து ராஜா இல்ல, என்னடா இது நம்மளை தள்ளி ஒரு ராஜாவை ஏற்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பயத்தோட ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்க வார்த்தையின்படி சாமுவேல் என்ன பண்ணாரு, கீழ்படிந்து போனாரு. ஒரு காளையை கொண்டு வரும் போகும்போது பெத்லகேம் ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் வந்து, ஐயோ சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துட்டாரு, எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்றாங்க, நீங்க வர்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு, நல்ல விஷயம்தான், நான் இங்க வந்து பலியிட வந்தேன் அப்படின்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசாய் வீட்டுக்கு போறாங்க. ஈசாய் வீட்டுக்கு போன உடனே அப்போ வந்து ஈசாய் கிட்ட சொல்றாரு, நான் உன்னுடைய பிள்ளைய இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பையன் எலியாப் தான் வந்து சிறந்தாளியனா, அவன் வந்து பெரிய சரீர வளர்ச்சி, நல்ல அழகா இருக்கான், ஆளு பார்க்க எப்படி இருக்க திடகாத்திரமா இருக்கான், இவன் தான் கண்டிப்பாக ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையனை அனுப்புகிறாரு. உடனே சாமுவேலும் நினைக்கிறாரு, சே இவன் ரொம்ப அழகாக இருக்கான், பார்க்கவே ஹைட்டு வெயிட்டு ஒரு ராஜாக்குரிய எல்லா தகுதியும் இவனுக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சு சூஸ் பண்ணலான்ட்டு அவர் எழுந்துக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேலே நீ என்ன பண்ணுற, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியும் அவனுடைய முகத்தையும் பார்க்குறியா, நான் அதன்படி பார்க்குறதில்ல, அவங்களோட இருதயம் எப்படி இருக்குது அப்படின்றதான் நான் பார்க்குறேன், இவனை நான் ராஜாவாக ஏற்படுத்தலை அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரிங்க ஆண்டவரே, சரி அடுத்த பிள்ளையை கூப்பிடுப்பா அப்படின்ட்டு அடுத்தவங்களை கூப்பிட்றாங்க. அடுத்த பிள்ளையை பார்த்தாலும் ஓ இவர் தான் ராஜாவாக இருப்பார், இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஹைட்டாக நல்லா வெயிட்டாக பயங்கரமாக இருக்காரு, பார்க்கவே இவர் ராஜாக்கான தகுதி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. சரி ஆண்ட சாமுவேல் எழுந்துக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனையும் நான் தேர்ந்தெடுக்கல, அப்படியே ஆண்டவரே ஏன், இவன் நல்லா தானே இருக்கான், இல்லை இல்லை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் கிடையாது அப்படின்ட்டு. சரி மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறு ஏழு பேரை கூப்பிட்டு விடான்ட்டாங்க, ஏழு பேரையும் சூஸ் பண்ணல ஆண்டவர். சரி என்னப்பா ஏழு பேரையுமே சூஸ் பண்ணலையே, இவ்வளோதான் உன் பசங்களா, ஆமாம் ஆண்டவர் இவ்வளோதான், கரெக்டாக சொல்லு இவ்வளோதானா, யாரே ஒருத்தர் ஆண்டவர் தேடுறாரு, இல்லை எட்டாவதா ஒரு பையன் இருக்கான், ஆனால் அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் ரொம்ப சின்ன பையன், அவனையா நீங்கள் ராஜாவாக ஏற்படுத்த போறீங்க, நீ முதல்ல அவனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. உடனே ஈசாய் உடனே ஆள் அனுப்பி அந்த தாவீதை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. தாவீது பார்க்க ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, ஆனால் அழகாக இருந்தார் தாவீது, அவங்க அண்ணனுங்களால் பார்க்கும் போது இவர் ரொம்ப குட்டியாக இருந்தார். அப்போது சாமுவேல் பார்த்துட்டு என்ன இந்த இவ் தாவீதை போய் ஆண்டவர் போய் அபிஷேகம் பண்ணுறாரு, தாவீது ரொம்ப குட்டியாக இருக்கான், இவனை கொண்டு எப்படி ஒரு ராஜாவாக மாற்ற முடியும், ரொம்ப சின்னவனாக இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களுடைய எல்லாருடைய சரீர வளர்ச்சியும் நீ பார்த்த, இவங்களுடைய எல்லா ராஜா கேட்குற தகுதி இருந்தது, ஆனால் ஒரு ராஜா கேட்குற தகுதியுள்ள இருதயம் இந்த தாவீது கிட்ட மட்டும்தான் இருந்தது, இவன் மட்டும்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கணும். நம்ம யோசிக்கலாம், நம்ம ஹைட்டாக இல்லை, குள்ளமாக இருக்கும், ரொம்ப கருப்பாக இருக்கும், இல்லை நம்மளால் எதையுமே இது பண்ண முடியல, நம்ம யாருமே நேசிக்க மாட்டுறாங்க, நம்மளுடைய சரீர வளர்ச்சி இப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா, உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தால் போதும், உங்களை கண்டிப்பாக ஏசப்பா ஒரு நல்ல அதிகாரியாக நல்ல ஒரு அந்தஸ்துள்ள பிள்ளைகளாக உங்களை மாற்றுவார். நம்முடைய இருதயம் மட்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், பாய், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஸ்டோரியில் அக்கா உங்களை பார்க்குறேன். குட்டீஸ் பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் தாவீதோட அண்ணனுங்களை தானே செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க. மனுஷன் எப்பவுமே அப்படிதான், நம்ம முகத்தை பார்த்து தான் நம்மள செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா ஏசப்பா மட்டும்தான் நம்ம இருதயத்தை பார்த்து இருதயம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு நம்மள செலக்ட் பண்ணுவாரு. நம்ம கூட சிலரை பார்த்த உடனே பிடிக்காது, அவங்கள பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட வெளி தோற்றத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணிடுவோம். குட்டீஸ் நம்ம இனிமே அப்படி செய்யாம நம்ம மற்றவங்கள பார்த்து அப்படி சொல்லவே கூடாது, நம்ம அவங்க கிட்ட பழகிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணணும். ஓகே, இப்போ இருதயத்தை பத்தி சில விஷயங்களை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஹார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா,
ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா, நம்மளோட ஹார்ட்டோட சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? நம்மளோட ஹார்ட்டோட சைஸ் என்னென்னா, நம்ம உள்ளங்கையை மடிக்கும்போது நம்மளோட கை என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் நம்மளோட ஹார்ட்டும் இருக்குமா குட்டீஸ்? ஆமாம் குட்டீஸ். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஒரு நாளைக்கு நம்மளோட ஹார்ட் 1,15,000 டைம்ஸ் பீட் பண்ணுமா குட்டீஸ்? ஆமாம் குட்டீஸ், எவ்வளோ பீட் பண்ணுதில்ல குட்டீஸ்? ஆமாம். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஹார்ட் பீட் பண்ணுறதால அந்த சவுண்ட் வருதுல்ல குட்டீஸ், அந்த பீட் சவுண்ட் எப்படி வருதுன்னா, நம்ம ஹார்ட்டோட வால்ஸ் இருக்குல்ல குட்டீஸ், அந்த வால்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகுறதுனால வர சவுண்டு தான் குட்டீஸ் அந்த ஹார்ட் பீட்டு. ஆமாம் குட்டீஸ். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நம்ம விமென்ஸை காட்டிலும் மென்ஸுக்கு வந்து ஹார்ட் வந்து ஸ்லோவாக தான் துடிக்குமா குட்டீஸ், விமென்ஸுக்கு ஹார்ட் வந்து ஸ்பீடாக துடிக்குமா குட்டீஸ். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஃபயர் ஃப்ளை இருக்குல்ல குட்டீஸ், அதாவது மின்மினி பூச்சி, அந்த மின்மினி பூச்சிக்கு தான் இருக்கிறதுலையே குட்டி ஹார்ட்டாம் குட்டீஸ். எல்லா க்ரீச்சர்லேயும் அதுதான் இருக்கிறதுலையே அதுக்கு தான் ரொம்ப குட்டி ஹார்ட்டாம். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, திமிங்கலம் இருக்குல்ல குட்டீஸ், அதுக்கு தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஹார்ட்டாம். ஆமாம் குட்டீஸ், அது பார்க்கவும் பெருசாக இருக்குல்ல குட்டீஸ். ஆமாம். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நம்ம எவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குமா குட்டீஸ், ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியில் போய் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகுமா குட்டீஸ். நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த ஃபேக்டில் பார்க்கலாம். பாய். ஐஷு, என்ன பெருக்கிட்டு இருக்க ஐஷு? ஆமாம் பிரீத்தி, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்ல, அதான் பெருக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரே குப்பையாக இருக்குது. ஆமாம் ஐஷு, கரெக்டு, நம்ம இருக்கிற இடம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். சரி வா, இப்போ நம்ம ஒரு மெமரி வர்ஸ் கற்றுக்கலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம இன்னியோட மெமரி வர்ஸ் என்னென்னு கற்றுக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்ன குட்டீஸ், நம்ம மறுபடியும் சொல்லலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே குட்டீஸ், இந்த மெமரி வசை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். நம்ம இருதயத்தை காக்க வேண்டும், அதே போல நம்ம இருதயத்தை சுத்தமாகவும் வச்சுக்க வேண்டும். இருதயத்தை சுத்தமாவா? அதுல என்ன அழுக்கா இருக்கு? ஆமாம் பிரீத்தி, நம்ம இருதயத்தில் நிறைய குப்பை இருக்குது. சண்டை, பொய், திருட்டு அப்படின்ட்டு நிறைய அசுத்தம் நம்ம இருதயத்தில் இருக்குது. இதே குப்பையோட இருந்தோம்னா அப்புறம் துன்னாற்றம் தான் வீசும், யாருமே நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. ஆமாம் பிரீத்தி, அதனால தான் நம்ம இருதயத்தை நம்ம ஏசப்பா கிட்ட தரும்போது அவருடைய ரத்தத்தால் அதை கழுவி அதை சுத்தம் பண்ணுவார். குட்டீஸ், நீங்கள் கூட எதனா தப்பு பண்ணியிருந்தா இப்போவே ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா விடுதலை தருவார். உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட கொடுங்க. இப்போ ஒரு ஸ்கிட் பார்க்கலாமா? எனக்கு நிறைய அறிவு இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, என் பலத்தினால நான் பத்திரமா பாத்துப்பேன், நான் யாருக்கும் தரமாட்டேன். ஜெனி, எனக்கு ஒரே ஒரு கேம் தெரியா ஜெனி, நான் விளையாடி தந்துறேன். அவளுக்கு அந்த வீடியோ கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அந்த வீடியோ கேம் அவகிட்ட கொடுத்துட்டு அவளோட ஹார்ட்டை நீ வாங்க பாரு. சரி, இந்த இந்த போன்ல விளையாடு. ஆ, கேம் ஜாலி ஜாலி. ஏய், இது ஏன் இருதயம் கூட? நான் யாருக்கும் தரமாட்டேன், நீயும் வேணாம், உன் கேமும் வேணாம். சே, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு.
ரவி, உன்னோட சாப்பாட்டை அவகிட்ட ஷேர் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி அவளோட அந்த ஹார்ட்டை வாங்கிடு. சாப்பிட்டு குடி. எனக்கா எதை எடுக்கலாம்? எனக்கு இது வேணும். ஏய், இது என்னோட இருதியோ, நான் யாருக்கும் தர மாட்டேன். போ. சே, மிஸ் ஆயிட்டாலே. சரி, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். இந்த காசு எவ்வளவு காசு இருக்கு? இந்த காசை வச்சு தீம் பார்க்குக்கு போகலாம், லிப்ஸ்டிக் வாங்கலாம், மேக்கப் செட்டு வாங்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். ஐ ஜாலி, நிறைய காசு இருக்கு. ஐஷோ, என்னால மோனியை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. நீ இந்த பணத்தாசைய அவளுக்கு காமிச்சு அவளோட ஹார்ட்டை நீ வாங்கிடு. ஐயா, நிறைய காசு இருக்கு. இந்த காசை வச்சு எங்கெல்லாம் போலாம் தெரியுமா? ஐஷு, எனக்கோ கொஞ்சம் ஷேர் பண்றியா உன் மணிய? இந்தா, இதை வச்சு நீயே இது பண்ணிக்கோ. ஐயா ஜாலி, இதை வச்சு சிங்கப்பூர் போகலாம், ஏரோப்ளைனில் போகலாம், ட்ரெஸ் வாங்கலாம், ஷூ போடலாம், மேக்கப் செட்டு வாங்கலாம். ஐயா காசு. உன்னோட இருதயம் இப்ப எங்க கையில இருக்கு? கொடுத்துருங்க ப்ளீஸ். குடுக்காதீங்க, குடுக்காதீங்க, அவர்கிட்ட குடுக்கவே குடுக்காதீங்க. என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். இந்த இருதயத்தை வச்சு நீ என்னெல்லாம் பண்ண? இருதயமா வேணும் உனக்கு? கொடுங்க என்னோட. என்ன பண்ணுங்க இருதயத்தை இல்லாம? என்னோட இருதயம், என்ன ஆச்சு? ஏசப்பா, என்னோட இருதயத்தை உடைச்சிட்டாங்க. நான் உங்க பேச்ச கேட்காதனாலதான் என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நான் என்னோட அறிவுனாலயும் படிப்புனாலயும் பலத்தினாலயும் பாத்துக்கலாம் நினைச்சேன், ஆனா என்னோட இருதயத்தை உடைச்சிட்டாங்க. பரவாயில்ல, விடு மோனி, நான் அதை சரி பண்றேன், கவலைப்படாத. இப்பவாவது உன் இருதயத்தை எனக்கு தெரியா? தர ஏசப்பா. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாவீது எந்த ஊரை சேர்ந்தவன்? செகண்ட் க்வெஸ்சன், தாவீதின் தகப்பன் பெயர் என்ன? தேர்ட் க்வெஸ்சன், ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? ஃபோர்த் க்வெஸ்சன், தாவீதை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி யார்? ஃபிஃப்த் க்வெஸ்சன், யாருடைய இருதயம் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதாக இருந்தது? ஓகே குட்டீஸ், இப்போ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸை இந்த ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளோட இருதயத்தை நம்மளால் பாதுகாக்கவே முடியாது. ஏசுப்பாவால் மட்டும்தான் நம்மளோட இருதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் இருதயத்தை இந்த உலகத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோன், டிவி இப்படி இதுக்கெல்லாம் தராமல் ஏசப்பாவுக்கு தாங்க குட்டீஸ். ஏசப்பாவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை முடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை பார்த்து ஆண்டவரே, அப்பா இருதயத்தை குறித்து பசங்க எல்லாரும் நன்றாக தெரிஞ்சிருப்பாங்க ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தை எப்படியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும்னு தெரிஞ்சிருப்பாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் தகப்பனே அப்பா அவர்கள் இருதயத்தை உம்முடைய ரத்தத்தினால சுத்தம் செஞ்சு பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சங்கீதம் 141:3. ஆமென். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும்,
என் உதடுகளில் வாசலை காத்து கொள்ளும் சங்கீதம் 141:3. சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளில் வாசலை காத்து கொள்ளும். ஆமென். சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுக்கு வாசலை காத்து கொள்ளும். சங்கீதம் 141:3. சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலில் காத்துக்கொள்ளும். ஆமீன். சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளுக்கு வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உடலில் வாசலை காத்துக்கொள்ளும். ஓகே குட்டீஸ், பாய்.